பிரம்மாண்டமான படங்கள் பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன் ஒரு ஆறில் அறுபது வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க இந்த விஜயன் நடித்த படங்கள்லேயே இந்த பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை அதுக்கு பிரதான அவர் பெரிய ஸ்டார் ஸ்டாரானர் படிக்காத பாமரண்டமும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்று தான் நீ லவ்றியா நான் லவ்ற நான் ஒரு பாட்டு பாடுறேன் இப்போ எந்த கிருக்களுக்கும் லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் பாட்டு எழுதுகிறோம் எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதைவிட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் திரையுலகத்திற்கும் எனக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு பொதுவாகவே திரை உலகம் சார்ந்த விழாக்களில் என்னை நீங்கள் காண முடியாது சமீபகாலங்களில் வரக்கூடிய திரைப்படங்களின் மீது எனக்கு மிகுந்த வருத்தமும் உண்டு கோபமும் உண்டு விதியே விதியே தமிழ சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் இன்றைய திரைப்படங்களைப் பார்த்தால் ஒவ்வொரு தமிழனும் உண்மையில் புலம்பியாக வேண்டும் எந்தவிதமான சமூக பிரஜையும் இல்லாமல் எந்தவிதமான தார்மீக நெறிக்கு உட்பட்ட இயல்புகளும் இல்லாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மிக மலினமான படங்களை இன்றைக்கு திரையுலகம் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் செவியை பிளக்கக்கூடிய சத்தமே இன்றைக்கு இசையாகிவிட்டது அர்த்தமற்ற கொச்சையான வார்த்தைகள் பாடல்களாகிவிட்டன வன்முறை மட்டுமே வாழ்வியலாகிவிட்டது இந்த நிலையில் இந்த திரைப்பட உலகத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காதவன் நான் ஆனால் முடக்கருத்தான் படத்தை நம்முடைய டாக்டர் அவர்கள் எடுத்திருக்கிறார் நான் இந்த உலகத்தில் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றால் அது டாக்டர் வீரபாகுக்கு தான் வீரபாகு மட்டும் எனக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்திருந்தால் என் நேரம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நான் புதைக்கப்பட்ட இடத்தில் முளைத்திருக்கும் என்னை பலர் அழைத்திருக்கிறார்கள் இப்பொழுது கூட சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்ச காலத்தின் முன்பு நம்முடைய ஹரி அவர்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு எல்லாம் வந்தது இல்லையா அதில் ஒரு நாள் அவர் தொடர்பு கொண்டு ஐயா உங்களுடைய உடல் மொழியே அற்புதமாக இருக்கிறது என்னுடைய படத்தில் ஒரு லட்சியவாதி கேரக்டர் இருக்கிறார் நீங்கள் நடிக்க வேண்டும் என்றார் நான் அரிதாரம் பூசி நடிப்பேன் என்று உங்களுக்கு யாரையா சொன்னார்கள் இல்லை ஐயா அதுக்காக நான் கலைஞர்களை குறை சொல்லவில்லை இப்போ சமுத்திர கன்னி இருக்க நான் இப்பொழுதும் அவரிடம் சொன்னேன் விமானம் படம் சமீபத்தில் பார்த்தேன் வியந்து போனேன் அவர் அப்பா என்று பா அவர் எடுத்த சமுத்திர என்று ஒரு படம் இருந்தால் நான் பார்ப்பேன் நிச்சயம் பார்ப்பேன் சமுத்திர கணிக்காக நான் சொல்லலை என்னால் யாரையும் முகஸ்துதி செய்ய முடியாது யாருக்கும் இல்லை நான் ஒன்று தெளிவாக இருப்பவன் முகமது நபிகள் ஒரு முறை அழகாக சொன்னார் யாராவது ஒருவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா வேறொன்றும் செய்யாதே அவனிடம் இல்லாத பெருமைகளை எல்லாம் இருப்பதாக சொல்லி கொண்டே இரு அதைவிட ஒருவனை அதிகபட்சமாக அவமானம் செய்யவே முடியாது என்றார் நபிகளார் எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தோட ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி அண்ணா இன்றைக்கி என்ன முந்நூறு கோடி நானூறு கோடி போட்டு படம் எடுத்தால் தான் தியேட்டருக்கே போகிறான் இல்லையா பிரம்மாண்டமான படங்கள் பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க நான் ரஜினிகினுமே சொல்லிட்டு வந்தேன் சார் நீங்கள் எத்தனை படம் வேணால் நடிங்க ஆனால் ஒரு முள்ளும் மலர் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்கள் ஒரு ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்கள் எங்கேயோ கட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களே என் கண்ணு முன்னாலே இருக்குது அது மாதிரி படங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் யோசிச்சு பாருங்கள் இப்போ கமல்ஹாசன் அபூர்வ நீங்கள் அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்போ போய் பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாலச்சந்தர் எடுத்த ரஜினியும் கமல்ஹாசன் நடித்த அவர்கள் படம் பாருங்கள் இதெல்லாம் என்ன எத்தனாயிரம் கோடி பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு இந்த விஜயன் நடித்த படங்கள்லேயே இந்த பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு தான் அவர் பெரிய ஸ்டார் ஆனார் ஆனால் அந்த படம் தான் நிற்கும் இதெல்லாம் எப்படி நிற்கும் சம்மட்டி எடுத்து மண்டையையே அடித்து போலக்குற மாதிரி இதில் கூட அந்த காட்சியை காட்டினார் ஏன் இது மாதிரி ஆனாலும் நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க அதில் ஒரே அடி சம்மட்டில மண்டையை போல இப்படிலாம் பண்ணக்கூடாதியா இப்படிலாம் பண்ணக்கூடாது சினிமா என்பது நான் என்ன சொ இதோட சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு இந்த இந்த சினிமா மேலே எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு கோபம் அதனால தான் இருக்கேன் எனக்கு எழுத்து படித்தவனை மட்டும் தான் போய் பாதிக்கும் படிக்காத பாமரன் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்று எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும் அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் எம் ஜி ஆர் யோசிங்க ஒரு பாட்டு தமிழ்நாடு கூட கொண்டு போய் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுகவை கொண்டு போய் சேர்த்தது இன்னைக்கு என்ன பாட்டாக வருது முக்களும் முனகலும் நீ லவ்வரியா நான் லவ்றேனான்னு ஒரு பாட்டு போடுறோம் என்னதான் எழுதுறீங்க கேட்டா கண்ணதாசன் எழுதும்போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது ஐயாயிரம் தான் இப்போ எந்த கிருக்கலுக்கும் லட்ச ரூபாய்க்கு மேலே தான் பாட்டு எழுதுகிறோம் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன் எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பது தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதை விட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் பணம் என்பது என்னைய அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது அது அயோக்கியரிடம் இருக்கும் யோகியனிடமும் இருக்கும் பிறகு என்ன யோகியனிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகை கூறியது ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்று போது அதற்கு என்ன மரியாதை என்கிற ஒரு கட்டம் வரைக்குதான பணம் உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம் உன் தேவைகளை நிறைவேற்றிவிட்ட பிறகு அது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க நான் வந்து எனக்கு வீடு வேணும் கிடைச்சிருச்சு கார் வேணும் கிடைச்சிருச்சு என்னென்ன வசதி வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு அது வரையும் அது பணம் அதற்கு மேலே எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற தான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும் எனவே எங்கே ஏழை எங்கே அனாதை எங்கே அகதி எங்கே நோயுற்றவன் எங்கே கல்வியறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும் நான் வீரபாகு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அவர் வருவார் காலையில் வந்து என்னோட பேசிட்டு இருப்பார் நான் அந்த மருத்துவமனையில் இருபத்தெட்டு நாள் இருந்து போகுது ஒரு நாள் அவர் சொன்னார் வியந்து போனேன் இந்த மனிதனுக்குள்ள எப்பேற்பட்ட மனிதனேவர் அவர் முக்கியமான நடிகர்களை பற்றியெல்லாம் எல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார் சொன்னார் ஐயா இந்த நடிகர்கள் எல்லாம் நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குறாங்களே வாங்கட்டும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு படத்துக்கு நூறு கோடி வாங்குற போதே பத்து கோடி ரூபாய் ஏழைகளுக்கு அவர்கள் கல்விக்காக அவர்கள் மருத்துவத்துக்காக இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ நூறு கோடி வாங்கிற நூறு கோடியில் தொண்ணூறு கோடியை வைத்துக்கொள் பத்து கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்கிறேன் அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதைச் செய்வார் அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரை உலகத்திலும் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும் நன்றி வணக்கம்